அமெரிக்காவின் கடற்படை கப்பலான சால்வார் சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. இத்தொடர்பாக நமது துணை ஆசிரியர் அன்சரளி வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். சென்னை அடுத்த காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் துறைமுகத்திற்கு அமெரிக்காவின் கடற்படை கப்பலான சால்வார் வந்திருக்கிறது. இந்த துறைமுகத்திற்கு வந்துள்ள மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் இந்த சால்வார். ஏற்கனவே கடந்த 2022 சார்லஸ் ட்ரூ அப்படிங்கிற கப்பல் முதல் முறையாக, வரலாற்றிலே முதன்முறையாக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு, அதுவும் இந்தியாவிற்கு வந்தது. அதற்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் மேத்யூ பெர்ரி அப்படிங்கிற ஒரு கடற்படை கப்பல் வந்துச்சு. மூன்றாவதாக இப்போது இந்த கப்பல் வந்திருக்குது. இது பராமரிப்பு பணிகளுக்காக இங்கே வந்திருக்குது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கப்பல்கள் இங்கே பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 கப்பல் கட்டும் தளங்கள் மூலமாக $2 பில்லியன் வருவாய் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்தவும் இந்த இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தவும் இங்கே கப்பல் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட அந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மூன்றாவதாக வந்துள்ள இந்த சால்வார் கப்பலும் பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்குது. குறிப்பாக இந்த கப்பல் கிழக்கு பசிபிக் கடல் பகுதிகளில் அதாவது சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுது. இந்த கடற்படை கப்பல், அமெரிக்க கடற்படை கப்பல் என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுது அப்படின்னா, பழுது பார்த்தல், இழுத்தல், பழுவை தூக்குதல், தீயணைப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுது. இது அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு மட்டுமல்லாமல் நட்பு நாடு கப்பல்களுக்கும் இந்த உதவிகளை செஞ்சு வருது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொச்சியில் இந்திய அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இணைந்து ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டாங்க. அந்த ஒத்திகை நிகழ்ச்சியிலையும் இந்த சால்வார் கப்பல் தான் ஈடுபட்டது. அதன் பிறகு இப்போ காட்டுப்பள்ளிக்கு இது பராமரிப்பு பணிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இதனோட நீளம் 255 அடி, அகலம் 51 அடி, 3300 டன் எடையை வந்து இதனால் கொண்டு செல்ல முடியும். தற்போதைக்கு இந்த கப்பல் எல்என்டி நிறுவனத்தால் பராமரிப்பு செய்யப்பட இருக்குது. பராமரிப்புக்கு பிறகு மீண்டும் பசிபிக் கடல் பகுதிகளில் தன்னுடைய பணியை இந்த கப்பல் தொடர இருக்குது. இந்த கப்பல் வந்து இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு மீண்டும் செல்வது வரைக்குமான முழு பொறுப்பையும் எல்என்டி நிறுவனம் எடுத்துக்கொள்ளும். இதற்கு எல்என்டி நிறுவனத்தோட அமெரிக்க கடற்படை இதற்காக சிறப்பு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அமெரிக்க கடற்படை கப்பல்களை எல்என்டி நிறுவனம் பழுது பார்க்கும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த சால்வார் கப்பல் இந்த பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மிபதியுடன் அன்சர் அலி.